நடிகர் அஜித் வந்து இந்த படத்தை எப்போ தொடங்கினாரு, இல்லை எப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து ஓகே சொன்னார்ன்னு தெரியல. இந்த படம் தொடங்கினதுலேருந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இந்த படம் எடுக்கலாம் லைகா நிறுவனத்தோடு அஜித் கைகோர்த்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த அஜித் படம், அதுக்கு ஏன்னா முதல்ல பேர் வைக்கலை, இப்போ விடாமுயற்சின்னு பேர் வச்சுட்டாங்க. முதல்ல அந்த படத்தை இயக்குறதா இருந்த விக்னேஸ்வரன் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு பெரிய அறிவிப்பு வந்துச்சு, இதில் நாங்கள் வந்து இணைஞ்சி வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி, அது எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்பை அது வந்து உருவாகுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடப்புக்கு போயிடுச்சு. கடைசியில் அந்த படத்தில் விக்னேஸ்வரன் இல்லாமல் போயிட்டார், அஜித் மட்டுமே இருந்தார், லைகா நிறுவனம் இருந்தாங்க. கடைசியில் பயங்கர ரூமர்ஸ் வந்துச்சு, இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க, அஜித் வேணாட்டார், இல்லை லைகா நிறுவனமே வந்து வெறுப்பாயிட்டாங்க, ஸோ அந்த படமே வராது, அஜித்தோட அந்த படம் அவ்வளோதான், இனிமேல் அவர் அடுத்த படம் தான் பண்ணுவார், ஏன்னா அவர் டூர் போயிட்டார், வேல்ட் என்னென்னமோ கதைகள் வந்துச்சு. அது எல்லாத்துக்கும் வந்து தயாரிப்பாளராக இருந்த நம்ம லைகா சுபாஷ்கரனே வந்து ஒரு மேடையிலேயே போட்டு உடைச்சிட்டாரு, கண்டிப்பாக அஜித் படம் வந்து கன்ஃபார்ம், அதில் வந்து மாற்றம் இல்லை, அது நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கிடையில் விடாமுயற்சி ஒரு டைட்டில் ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்தை மகிழ் திருமணி இயக்குனர் இருந்தது. இப்படி ஒரு ஒரு விஷயங்கள் வந்தாலும் ஆத்தன்டிகேட்டடாக அதிகாரப்பூர்வமான பல விஷயங்கள் அந்த தரப்புலேருந்து வரவே இல்லை. அதில் இப்போ வந்து த்ரிஷா நடிச்சுட்டு இருக்காங்க, அஜர்பைஜானில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதில் வந்து ரெஜினா கசன்ட்ரா இருக்காங்க, 2 ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ எப்படி லியோவில் வந்து ஒரு 2 விஷயம் இருக்குன்ற மாதிரி அங்கேயும் அதுலேயும் 2 விஷயம் இருக்குது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து தளபதி 68ல் அப்பா மகன் பண்ணுற மாதிரி இரட்டை ரோல் பண்ணுற மாதிரி அந்த படத்துலேயும் வந்து அஜித் 2 ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பல கதைகள் கதைகளாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து படமாக வெளியில் வரும்போது தான் அந்த கதைகளுக்கான உண்மைத்தன்மை வந்து நமக்கு தெரிய வரும். இது சோகமான நிகழ்வு என்ன அப்படின்னா, அஜர்பைஜானில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு, உடனே அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பல பேர் இங்கே உருட்டிட்டு இருந்தாங்க. என்ன உருட்டிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அஜர்பைஜான் ஷூட்டிங்கை வந்து திடீர்னு அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து பக்கத்தில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் பயங்கரமாக அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு, காசாவுக்கும் இஸ்ரேல் வந்து பயங்கர போர் போயிட்டுருக்கு. ஸோ அதை காரணமாக அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து நீங்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாரையுமே உங்கள் நாட்டுக்கு நீங்கள் போங்க, திரும்பி போங்க, இங்கே எப்போனாலும் பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி விட சொல்லிட்டு தான் ஒரு நிறைய தகவல்கள் உருட்டினாங்க. ஆனால் விசாரித்து பார்க்கும்போது அப்படிலாம் அந்த அதெல்லாம் எந்த மாதிரி தகவலும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. அந்த பூராவும் அது வழக்கம் போல உருட்டுற உருட்டுல இது ஒரு வகையான உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போய், சரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க பரவாயில்ல, இந்த படம் வந்து வேற ஒரு லெவலுக்கு ஸ்பீடாக வேகம் எடுத்து போயிட்டு இருக்கு, எந்த தகவலும் கசிய விடலனாலும் ஷூட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அஜர்பைஜான் முடிச்ச உடனே அப்படியே அவங்க வந்து அபுதாபிலேயோ ஷார்ஜாலேயோ இல்லைன்னா வளைகுடா நாடுகளில் மறுபடியும் படம் பண்ண போறாங்க, ஷூட்டிங் அங்கே நடத்த போறாங்க, ஒரு சில பகுதிகள் மட்டும் தான் சென்னையில் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு சோகமான நிகழ்வு என்னன்னா, அந்த படத்தினுடைய கலை இயக்குனர் மிலன் அவர் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்ல மரணம் அடைந்தார்ன்ற ஒரு தகவல், பயங்கர பேர் அதிர்ச்சி பேர் இடியாக தமிழ் சினிமாவில் விழுந்திருக்கு. அதுவும் தொடர்ச்சியாக வந்து இங்கே தமிழ் சினிமா வந்து பல சோகங்களை தொடர்ந்து தன்னகத்தையே தொட்டுக்கிட்டு பயங்கரமாக அந்த சோகத்திலிருந்து மீள முடியாமல் பயங்கர பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்ம ஆர்டிஸ்ட்டு இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸு அவரெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து அந்த படங்களுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி, அந்த ஷூட்டிங்கில் கொடுக்குற ப்ரையாரிட்டியை வந்து தன்னுடைய உடல் நல அக்கறையில வந்து அவங்க செலுத்தாமல் இருக்காங்களோ, அவங்க சரியா வந்து தங்களை கவனிக்காம பிஸி பிஸி பிஸின்னு ஓடிட்டு இருக்காங்களோன்ற ஒரு பதட்டமும் இருக்கு. மிலன் வந்து ஒரு அருமையான கலை இயக்குனரா அஜித்தால் ரொம்ப பாராட்டப்பட்டவர், அஜித் ரொம்பவே பிடிக்கும் நம்ம மிலனுக்கு, மிலனை ரொம்பவே அஜித்துக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் நிறைய படங்கள் வந்து அஜித் படங்களுக்கு இவர் தான் வந்து அப்படியே தத்ரூபமாக செட்டு போட்டு கொடுத்து அப்படியே அது வந்து செட்டா இயல்பாகவே அந்த இடத்துல போய் அவங்க ஷூட் பண்ணாங்களான்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். பெரிதாக பேசப்படாத அது வெற்றி பெறாத படமா இருந்தா கூட விவேகம் அந்த படம், அந்த படத்துல வந்து அந்த அதோட அந்த செட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக பல விஷயங்களை பண்ணியிருந்தவர் வந்து நம்ம இந்த கலை இயக்குனர் தான். இவருடைய மறைவு, ஏன்னா ஷூட்டிங் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க காலையில, அப்போ திடீர்னு வந்து நெஞ்சு வலின்னு சொல்லியிருக்காரு, மருத்துவமனைக்கு கூட்டு போற வழியிலே அவர் வந்து மரணத்தை தழுவிட்டாருன்ற இருந்து கிடைக்கிற தகவல் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்திருக்கு. அவருடைய அந்த மரணம் வந்து தமிழ் சினிமாவில் பெரிய ஷாக், இப்போ வரைக்கும் யாருக்கும் அந்த ஷாக்ல இருந்து மீள முடியல, ஏன்னா தொடர்ச்சியான பல மரணங்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். திடீர்னு மனோபாலா வந்து அவருடைய மரணம், அப்புறம் மயில்சாமியோட மரணம், வரிசையா அப்படியே நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம விஜயானுடைய மகளுடைய திடீர் தற்கொலை இப்படின்னு பல மரணங்கள் வந்து இங்கே வந்து நம்மளை வந்து ரொம்ப அழுத்து தமிழ் சினிமாவை.
இந்த சோகங்களுக்கு மத்தியில தான் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கொண்டாட்டங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விடாமுயற்சி டீம் வந்து என்ன மனநிலையில் இருப்பாங்க, அஜித் என்ன மனநிலையில் இருப்பார் அப்படின்றது தான் நம்ம வந்து ரொம்பவே ரொம்ப ஒரு சிரமமான கஷ்டமான ஒரு சூழலா இருக்கு. ஏன்னா ரொம்பவே பாசமாக அன்பாக நேசிக்கிற ஒருத்தருடைய இழப்பு அப்படின்றது வந்து தாங்கவே முடியாது யாராலையும். அந்த இழப்பை உணர்ந்தவர்களுக்கு அந்த வலி தெரியும். அந்த வகையில வந்து நிச்சயமாக அந்த கலை இயக்குனரால் அந்த அவர் இல்லாத இடத்த இன்னொருத்தர் வந்து எப்படி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் எப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ விடாமுயற்சின்னு பேர் வச்சிட்டாங்களோ இல்லையோ, அந்த முயற்சி நாங்கள் இந்த படத்தை விட்டுற மாட்டோம், தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம், எப்படியா அந்த படத்தை வந்து ஒரு நல்ல படமாக ஒரு மிகச்சிறந்த படமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக மெனக்கெட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயங்க. சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் குரூவை கூப்பிட்டு போய் வச்சு அதுவும் பெரிய நடிகர்களுடைய படங்கள் எடுக்கிறதுன்றது, ஏதோ சின்ன நடிகர்கள் போகிறாங்கன்னா அவங்கள வந்து அழகாக ஒரு பாசிங் ஷாட் எடுத்துட்டோம் மற்ற விஷயங்கள் பண்ணிட்டோ போயிடலாம். ஆனால் இது மாதிரி பெரிய நடிகர்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணணும், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதுவும் வந்து ஆர்ட் டைரக்டர் கூட்டு போயிருக்காங்கன்னா அங்கே வந்து அதற்கான செட் ஒர்க் எல்லாமே அங்கே வந்து அப்படியே சும்மா போய் ரோட்டில் போகிற மாதிரியோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணுற மாதிரிலாம் எடுத்துட முடியாது. அங்கே அதுக்கான மெனக்கெடுதல் இருக்கணும். அவர் ஒரு விஷனோட பண்ணியிருப்பார் அந்த காட்சிகளை. இது வரைக்கும் எத்தனை நாள் ஷூட்டிங் போயிருக்கு, அந்த ஷூட்டிங்கில் அவருடைய பங்களிப்பு என்னவா இருந்துச்சு, இப்போ அந்த அந்த அவருடைய அந்த எண்ண ஓட்டத்தை இன்னொருத்தர் யார் வந்து அஜித்தோட வேவ்லென்த்தில் ஒர்க் அவுட் ஆகி மறுபடியும் அதை யார் பண்ண போகிறாங்க அப்படின்ற பெரிய கேள்வி, மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக இருப்பார் கண்டிப்பாக அஜித் அப்படின்றாங்க. ஆனால் நிச்சயமாக அஜித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பல விஷயங்களை அவர் வந்து என்ன செஞ்சாலும் வெளியில் காட்ட மாட்டார் அப்படின்றாங்கல்ல, உண்மையிலேயே அங்கே இந்த மன அழுத்தம் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நிஜமாக அஜித்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிறது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா முன்னாடியே நான் அந்த நிறைய சேனல்களில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுறது வந்து எனக்கு வந்து சரியாக இருக்குன்னு தோணுது. ஒரு முறை இந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய பத்திரிகையாளர் அமைப்பு ஒன்று, அப்போ நாங்கள் வந்து அந்த அமைப்பில் வந்து அந்த நண்பர் வந்து உறுப்பினராக இருந்தார், ஈசி மெம்பராக இருந்தார். அவர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல், உடம்பு சரியில்லாமல்னா அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, செய்தியாளர்களுடைய வருமானமோ சம்பளமோ அவர்களுக்கு கிடைக்கிற ஊதியமோ இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு ஹைப்பான விஷயங்கள்லாம் கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப சொற்ப ஊதியத்தில் தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக அலுவலகம் பெருசாக சப்போர்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல திடீர்னு அந்த அந்த செய்தியாளர் வந்து உடல்நலக்குறைவு அப்படின்னோடனே நாங்கள் உதவிகள் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அப்போ ரொம்ப அழகாக நம்மளோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தவர் வந்து அஜித் தான். அவர் தான் ரொம்ப எல்லா நேரங்களிலும் ஈஸி ஆக்சஸில் இருந்த ஒரு நடிகர், நிறைய பேர் இருந்தாங்க. அதில் இவரும் ஒரு முதன்மையான விஷயம்னு வச்சிங்களேன், டக்குனு உடனே அவர்கிட்ட தகவலை சொல்கிற இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு தனியார் வாரப்பத்திரிகையில் வேலை பார்த்தவர், இந்த மாதிரி ஆகிட்டார், இந்த மாதிரி வந்து அட்மிட் பண்ணிட்டு போனோன்னே உடனடியாக வேறு யாரையும் மேனேஜரையோ நம்ம இவங்களையோ அனுப்பாமல் அவரே நேராக ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். அந்த தனியார் மருத்துவமனைக்கு வந்துட்டு அங்கே என்ன பணங்கள் கட்டணமோ அதெல்லாம் கட்டினார், பார்த்தார். ஆனால் அவர் வந்து சீரியஸான கட்டத்தில் ஆபத்தான கட்டத்தில் அவர் இருக்கார், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது பணத்தை கட்டி முடித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் என்ன கிடைக்குதுன்னா அவர் வந்து தவறிட்டார், இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிடுது. இறந்து போயிட்டாருன்னு சொன்னோடனே பயங்கர ஷாக், எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே வந்து அஜித் கேட்டார், இப்போ இவர் வீடு எங்கே இருக்குது என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோன் மாதிரி சாலிகிராம் கிட்ட தான் அவருக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஓகே சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நாங்கள் எல்லாம் என்ன நினச்சோம்னா, ஓகே அவர் வந்து உதவி செஞ்சார், காப்பாற்ற முடியல, சரி கிளம்பிட்டார், ஒரு நடிகர் அவ்வளோ தானே செய்ய முடியும், கிளம்பிட்டாருன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சு, ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை, ஸோ அந்த நாங்கள் எல்லா வேலைகளும் கூட இருந்த நண்பர்கள் தான் செஞ்சு அங்கேருந்து உடலை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தோம். அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வந்து உடலை நாங்கள் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்து கையை பிடிச்சார் அந்த உடலை இறக்குவதற்கு, அவரும் வந்து உதவி செஞ்சார். யாரான்னு பார்த்தா பயங்கர ஷாக்குங்க, அது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம அஜித் தான். யோசிச்சு பாருங்களேன், இப்படியெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர் தான் அஜித். அந்த அளவுக்கு இலகிய மனசும் ரொம்ப ஒரு மாதிரி கருணையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய எல்லா படங்களுக்கும் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த படம் குறிப்பாக விடாமுயற்சி வந்து தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை அழுத்தத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, பெரும்பாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் வந்து உடைக்கப்படும், ஒரு நாள் அந்த தடைகளை தாண்டினா மிகப்பெரிய வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய வெற்றியை பெறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போவே வந்து அதற்கான ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டாடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் அஜித்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து கார் காலம் உருவாகிருக்கு. ஏன்னா கார் காலம்னா மழைக்காலம் இல்லைங்க, கார் கொடுக்குற கலாச்சார காலம் உருவாகிருக்கு இல்லையா. ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா உடனே அந்த இயக்குனருக்கு அந்த அந்த மியூசிக் டைரக்டருக்கு
அந்த வேற அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் வந்து கார் கொடுக்குற கலாச்சாரத்தை இப்போ வந்து ஜெயிலர் படத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வரிசையாக. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து வெந்து தெரிந்தது காடில் வந்து கார் கொடுத்தாரு, நம்ம ஐஸ்வரி கணேஷ் வந்து சிம்புக்கு ஒரு கார் கொடுத்தாரு. இதில் ஜெயிலரில் காஸ்ட்லியான கார், அதிகப்படியான விலை உயர்ந்த கார்களை ரஜினிக்கு நடிகருக்கு கொடுத்தாரு கலாநிதி மாறன், அனிருத்துக்கு கார் கொடுத்தாரு, இயக்குனர் நெல்சனுக்கு கார் கொடுத்தாரு. இப்படி கார் கலாச்சாரத்தை இப்போ தான் பெருசாக இருக்குது அப்படின்னு பேசினாலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாலி படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாலி படம் வந்த அந்த டைமில் அந்த இயக்குனர் எஸ் ஜே சூர்யா இப்போ மிகப்பெரிய நடிகராக மாறிட்டார். இயக்குனராக இருந்து பேர் வாங்கினதை விட நடிகராக இருந்து அவர் பெரிய உயரத்துக்கு போயிட்டார். அதுவும் சமீபத்தில் வந்து மார்க்காண்டினா அவருடைய நடிப்பு வந்து பட்டையை கிளப்பிச்சு, விஷாலை விட மார்க்காண்டினில் வந்து அதிகமாக ஸ்கோர் எடுத்தது யாருன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா தான். அப்படிப்பட்ட அந்த அவர் வந்து படம் வாலி பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் வாலி முடித்த உடனே அவர் அப்போல்லாம் ஒரு பெரிய சொற்ப சம்பளம் தான், பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ வந்துகிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு டைம், அப்பவே அவருக்கு ஒரு சாண்ட்ரோ காரை வாங்கி பரிசெலுத்தவர் தான் நம்ம அஜித். ஏன்னா இந்த கார் கல்ச்சர், கார் கொடுக்குற கல்ச்சரை, கார் காலத்தை தொடங்கி வச்சவரே அஜித் தான் சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். இது வந்து எஸ் ஜே சூர்யாவே ஒரு நிகழ்ச்சியில பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மிக மிக ஒரு ஒரு எல்லாரையுமே அரவணைச்சு போனோம் கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற அஜித் அந்த மனிதருக்கு வந்து தொடர்ச்சியான சோகத்தை வந்து ஏன் வந்து அனுமதிக்கப்படுகிறது அப்படின்றது நமக்கு தெரியலங்க. மிக வருத்தமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த படம் வந்து இப்போ இந்த நிகழ்வுனால, இந்த அஜர்பைஜானில் நடந்த இந்த மாதிரி ஒரு துயர நிகழ்வுனால படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இதுதான் காரணம். ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் உருட்டினாங்களே, நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நிறைய பேர் வந்து இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு நடக்கிற போர் சமாச்சாரம் தொடர்பாக உடனே வந்து சுற்றுலா பயணிகள்லாம் அந்த நாட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அந்த நாடு வந்து உத்தரவிட்டதாக நிறைய பேர் கலப்பி விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்களை அஜித் தொடர்பான விஷயங்கள் சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப குஷியாயிடுவாங்க போல இருக்கு. என்ன காரணம்னு தெரியல. இங்கே பாசிட்டிவாக பேசணும்னு கூட அவசியம் இல்லைங்க, ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் பேசுறாங்கன்னு தெரியல. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது மாதிரி இந்த உருட்டுறது தான் உங்களுக்கு ரொம்ப வழக்கமான சகஜமான ஒன்று தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயும் ரெண்டு மொழிகள்லையும் ஒரு படம் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. அதோட பூஜை வந்து இங்கே ஹைதராபாத்தில் நடந்துச்சு, அந்த பூஜைக்கு வந்து அவர் வந்து போயிட்டு திரும்புகிற வழியில் அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுனாங்க. பெரிய உருட்டாக இருந்துச்சு அது. நம்ம அந்த தயாரிப்பாளர் நம்ம நண்பர் தான், அவர்கிட்ட கேட்டான் என்னங்க இந்த மாதிரி ஒரு விஷயம்னா, சார் ஏன் சார் நீங்கள் வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், அதெல்லாம் சும்மா டுபா குரு, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த சம்பவம் நடக்கலை அப்படின்னு உறுதிப்படுத்துச்சு. அந்த மாதிரி ஏதோ வாய்க்கு அந்த மாதிரி அள்ளி விட்டு உருட்டிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களோட வேலையாக இருக்குது. காசால நடக்கிற போருக்கும் அஜர்பைஜானில் நடக்கிற ஷூட்டிங்க்கு என்ன சம்பந்தம், இஸ்ரேல் நடக்கிற இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற போருக்கும் அஜர்பைஜான் நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா, எல்லா நாடுகள் பல நாடுகள் வந்து வளைகுடா நாடுகள் பல நாடுகள் வந்து ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு சில நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுது, சில நாடுகள் வந்து காசாக்கு சப்போர்ட் பண்ணுது, அமெரிக்கா நேரடியாகவே சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா கூட வேறொரு நாடுகளில் வந்து இருக்கிற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. இங்கே சண்டை அங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்களை வந்து வெளியே போங்க, அங்கே போய் இப்போ இஸ்ரேலில் போய் ஷூட்டிங் போயிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து சொல்றதுக்கு கூட அதை வடை சுடணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த வடை வந்து உருப்படியாக வடை திரண்டு வரும். இது சுட்ட வடை பூரா வந்து வெறும் வெறுமாயிலேயே வடை சுட்ட கதை மாதிரி எதையோ யோசித்து ஏதோ சொல்கிற மாதிரி இஸ்ரேலில் ஷூட்டிங் நடக்குதுன்னு மறந்து போயிட்டு அது அஜர்பைஜான் ஷூட்டிங் நடக்குது மறந்து போய் வந்து போர் வந்து பக்கத்துலேயும் நடக்கிற மாதிரியோ குண்டு அங்கேருந்து தூவி போய் இங்கே உழுந்துடுற மாதிரியோ ஒரு விஷயங்களை கலெக்ட் விட்டா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை ஒரு பரபரப்புக்காக உருட்டிகிட்டே திரியுறாங்க. சரி, அவங்க ஏதோ போயிட்டு போட்டோம், அது பரவாயில்ல. இப்போ லியோ, ஏன்னா இது வந்து பிறவி பயன் அடைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, யார் இணையத்தில் ஒரு வீடியோ பேசினாலும் லியோ பற்றி சொல்லணும்னா அந்த வீடியோவுடைய தன்மை முழுமை பறந்துன்னு சொல்லி ஒரு எழுதப்படாத சட்டம் ஆகி போச்சு, படம் ரிலீஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு வச்சிங்களேன். ஸோ லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, 70,000 டிக்கெட் நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் சில இடங்களில் வந்து அதிகப்படியான டிக்கெட் சேல்ஸ் ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் இந்த நம்ம வந்து 18ஆம் தேதி அங்கே முதல் நாள், இப்போ நமக்கு 19 ரிலீஸ், காலையில் 9 காட்சி தான் ரிலீஸு, அங்கே ஒரு நாள் முன்னாடியே, ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் யூஎஸ்க்கும் நமக்கும் வித்தியாசம் நேர கட்டுப்பாடு நேர விஷயங்களுக்காக ஒரு நாள் 18ஆம் தேதி அங்கே வந்து ரிலீஸ் ஆகிடும்.
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐமேக்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயத்தோட படங்கள் வந்து திரையிடுவதற்கான அந்த ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் படம் தயாராகிட்டு இருக்கு. இன்னும் அதற்கான பணிகள் முடிக்கப்படலைன்றாங்க. ஏன்னா வந்து 19 படம் ரிலீஸ் ஆகுது, ஸோ அங்கே 18 ரிலீஸ் ஆகுது. இப்போ நீ என்ன தேதி பாருங்க, அப்போ ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் படம் இன்னும் கொடுத்துருக்கணும். கொடுத்து அங்கே வந்து அது அங்கே கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு சென்சார், நம்ம இங்கே சென்சார் வாங்கினாலும் அங்கே ஒரு சென்சார் வாங்கணும், பல விஷயங்களை அங்கே அந்த நாட்டு சட்டப்படி பல விஷயங்கள் பண்ணணும். அப்போ ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் அந்த படம் அங்கே திரையிடப்படுமானா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் திட்டமிட்ட அந்த காட்சிகளுக்கு இப்போ ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் படம் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு அந்த காசுகள் திரும்பி கொடுத்துட்றாங்க, அந்த படத்தை வந்து டிக்கெட் விலையை வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற தகவலும் அங்கேருந்து வருது. இப்போ நமக்கு வந்து அங்கே கிடைக்கிற தகவல் எல்லாமே என்னென்னா, இப்போ இந்த விஷயங்கள், இப்போ இந்த டிக்கெட் திருப்பி கொடுக்குறாங்க, ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் அங்கே போகலை அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது அங்கே போகலைனாலும் நார்மலாக இருக்கிற படத்தை அங்கே தாராளமாக பார்க்கலாம், தொழில்நுட்பம் தான் வித்தியாசப்படும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, லியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 14 வயசுக்கு உள்ளே இருக்கிற அந்த குழந்தைகள் அவங்க யாரும் வந்து பெற்றோரோடு தான் வர முடியும், அவங்க தனியாக வந்து தியேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு வர முடியாது, ஏன்னா யூஏ சர்டிஃபிகேட் இது. ஸோ அதற்கு காரணம் என்னன்னா, அதிகப்படியான ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்குது, அதிகப்படியான ஒரு வன்முறை கல்ச்சரோடு இருக்கிற காட்சிகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வரும்போது ஃபேமிலியோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அதுக்குள்ளே இருக்குன்றதுனால, இது ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டேயில் ஆரம்பித்து ஒரு 2-3 நாளைக்கு வரும் ரசிகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. வெளிநாடுகளில் கிடைக்கிற அந்த அந்த ஓப்பனிங் கிடைக்கிற அந்த ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு படத்தோட வந்தவன விமர்சனம்ன்றது லேட்டாக வரும், அது ரிவ்யூன்றது எப்படின்னா, ரிவ்யூ பேசுகிறவங்கள தாண்டி ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல பப்ளிக், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே ரிவ்யூ வர மாறிடுவாங்க. ஒரு படம் அவன் பார்த்து முடிச்ச உடனே ரசிகர் மனநிலையிலிருந்து பார்க்கறது வேறு மாதிரி ஒரு ஒரு தாட் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த படம் எப்படி வந்தாலும் அதை கொண்டாடுவாங்க. அந்த படம் வந்து என்ன விஷயத்தை சொன்னாலும், இல்லை அதில் கருத்து இருந்தாலும், இல்லை கருத்தை இல்லைனாலும், கொண்டாடுகிற விஷயங்கள் இல்லைனாலும் அந்த படத்தை வந்து அவங்க கொண்டாடுவாங்க. அது அவங்களுடைய டிப்பிக்கல் டெம்ப்ளெட்டு, அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல, இந்த சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமா விரும்பிகள் போய் அவங்க படம் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற அந்த ஒப்பீனியன் இருக்குல்ல, அவங்க கொடுக்குற விஷயங்கள், இப்போலாம் சோசியல் மீடியா எக்ஸ்தலமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், பல சோசியல் மீடியாவுடைய தளங்கள் இருக்குது, எல்லா தளங்களையும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் முதல் நாள் காட்சி, இப்போ நமக்கு வந்து 4 மணி காட்சி கிடையாது தமிழ்நாட்டில், நான் ஆனால் பக்கத்து மாநிலம் கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குன்னா அங்கேருந்து வரக்கூடிய தகவல் உடனே இம்மீடியட்டாக எக்ஸ்தலத்தில் எல்லா இடங்கள்லையும் வந்துடும். 4 மணிக்கு அவங்க காட்சி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா தேட்டருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு படம் போக ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துலேயே வந்து அதை பற்றின தகவல்கள் எல்லாம் விட்டு விட்டா போட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்வம் மிகுதியில் வந்து சில சில காட்சிகளையும் ஷூட் பண்ணி அதை வந்து இணையத்தில் விட்டுருவாங்க. ஸோ அது மிக தவறான போக்கு, ஆபத்தான போக்கு. நீங்கள் உங்கள் கருத்து என்ன வேணால் போடுங்க, ஆனால் பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தினுடைய காட்சிகளை செல்ஃபோனில் எடுத்தோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அதை வந்து எடுத்து விட்டு விட்டா, நான் பாரு இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்காக, நம்ம யாருன்னு கெத்து காமிக்கிறதுக்காக 4 மணி காட்சிக்கு நான் வந்துட்டேன், உங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி சில பேர்லாம் அந்த வீடியோ குட்டி குட்டி வீடியோலாம் போடுவாங்க, அப்படிலாம் போடாதீங்க, அது ரொம்ப தப்பான ஒரு நடைமுறை. அதன் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிச்சயமாக இந்த படத்துக்கு பாசிட்டிவான வைப்புக்கு தாண்டி வேறு ஒரு கலர் வந்து போக ஆரம்பிக்கும். பல கோடி முதலீடு போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அது முழுமையாக பார்க்கும் போது அதோட ஒரிஜினலே தெரியும், சின்ன விட்டு விட்டு பார்த்து உங்களுக்கு என்ன புரிய போகுது. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு நடவடிக்கை, அப்படி செய்யாமல் இருப்பது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், மகிழ்ச்சியாக இருக்கும், அதை செய்யாதீங்க. இந்த படம்னு சொல்லலை, எல்லா படத்துக்கும் அதுதான் நிலைப்பாடு. எந்த படம் வந்தாலும் படத்தை பார்த்துட்டு படம் உங்களுக்கு முழுமையாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுங்க. ஒருவேளை நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஏப்பா இவ்வளோ நீ எல்லாம் சொல்றிய, நீ வந்து இந்த படத்தை பார்த்தா என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்குறீங்கல்ல, கண்டிப்பாக படம் நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு, மக்கள் கொண்டாடுகிற படமாக இருந்துச்சுன்னா அதை பாராட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பாராட்டும். படம் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட பிடிக்கல, இது ஒரு சாராருக்கு மட்டும் இருக்கு பிடிக்கும், பெண்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ பிடிக்காது, வன்முறைகள் அதிகமாக இருக்கு, ஒரு வேற மாதிரியான ஒரு தாட்டோட இந்த படம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என் விமர்சனம் வருங்க, முன்னாடி வரவே வராது. காரணம் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு அவங்க என்னத்தை நினைச்சு இந்த படத்தை வந்து உருவாக்குறாங்கன்னா, எல்லா படமும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சா எடுப்பாங்க. வியாபாரத்தில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்கிறது மட்டுமே முக்கியம் இல்லைன்னு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிற விஷயத்தில் மறுபடியும் அந்த கருத்தை நம்ம சொல்கிறோம், வியாபாரம் என்பது முக்கியமே இல்லை, வசூல் தான் முக்கியம். அந்த வசூல் கரெக்டாக
டிக்கெட் எடுத்து மக்கள் ரசிகர்கள் உள்ள வந்து பார்த்து அந்த படம் வெற்றி பெறும்போது தான் முழுமையான வெற்றியை வந்து நம்ம கொண்டாட முடியும். இப்ப இருக்கிற ப்ரெஷர் அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் வந்து ஜெயிலர் வெற்றியை மிஞ்சணும் அப்படின்றது தான். அந்த வெற்றியை இந்த லியோ மிஞ்சுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் வந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நானு. இது என்ன விஷயமா அப்படின்னா, நம்ம ஹெச் வினோத் இயக்கத்துல கமலஹாசன் வந்து ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாயிருக்காரு இல்லையா. தொடர்ந்து அஜித்துக்கே படங்கள் கொடுத்துட்டு இருந்த ஹெச் வினோத் டக்குன்னு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்குள்ளே போனார். அங்கே வந்து கமலுக்கு ஒரு கதை சொன்னார்னா அந்த கதையில் இப்போ கமலஹாசன் வந்து அதுக்கான தயாராகிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்று விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, அதில் வந்து பயங்கரமான தலையீடுகளோடு பயங்கர ப்ரெஷரில் அவர் இப்போ எப்படி வந்து இங்கே ஒரு ப்ரெஷர் பற்றி பேசணுமோ அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கான். அந்த ப்ரெஷரில் நிறைய விஷயத்தை அவருக்கு சாதகமாக அவருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய லைனப் வந்து மாற்றிருக்காரு. அதுல வந்து ஹெச் வினோத் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேக்குறீங்களா? வர தகவல், கிடைக்கிற தகவல், இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற விஷயம். என்னன்னா கமலஹாசன் ஒரு படம் பண்றாரு அப்படின்னா கமலஹாசனுக்கு பண்ற நடிகர்கள்கிட்ட இல்ல கமலஹாசன் கிட்ட ஒர்க் பண்ற இயக்குனர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நிறைய விஷயம். கமல்னு இல்ல, எல்லா பெரிய ஹீரோக்களும் அவர்களுக்கு வேணுங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சில அழுத்தங்கள் இங்க வைங்க, அதை மாத்துங்க, இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இவர் வந்து ரொம்பவே மெனக்கெட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கதையை உருவாக்கி வச்சோம், அதில் ஈஸியாக அவர் வந்து இந்த ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தனக்கு நெருக்கமானவர்களுக்கெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் அந்த புலம்பல வருத்தப்பட்டிருக்காரு. ஆனாலும் இந்த படத்தை டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சு கொடுத்துட்டு ராஜ்கமல்லேருந்து நான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடணும்னு சொல்கிற வேகத்தில் ஹெச் நோத்து வேலை பார்த்துட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகே, எனிவே எது எப்படி இருந்தாலும் கமலஹாசன் படம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற படமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து கமல் படம் வந்து எப்போ வரும் அப்படின்றது அதுக்கு டைம் இருக்குது. அது மாதிரி வந்து மற்ற படங்கள் வருவதற்கும் டைம் இருக்குது. இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒரே படம் லியோ மட்டும்தான். வரிசையாக வேறு படங்கள் எதுவுமே இல்லை, இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது. பத்தொம்போது அதற்கான ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தோடு காத்திருக்கிற டைம். பார்க்கலாம் படம் வந்த பிறகு என்ன தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துதுன்னு. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.